வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு உணவு, அதுதான் கம்பு சாதம். எப்படி பண்ணலாம் ஈஸியா வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு கம்பு நான் ஊற வச்சிருக்க ஒரு 4 மணி நேரம். இதை அப்படியே வடிய வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வடிய வச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போடும்போது பார்ப்போம். கம்பு 10 நிமிஷம் வடியட்டும், அதுக்குள்ள நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி குக்கர்ல இதுக்கு 1 டம்ளர் நான் கம்பு சேர்த்தேன். இதுக்கு நம்ம 3.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1, 2, 3, 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். வடிய வச்ச கம்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் போட்டு குருணாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ரவை பதத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். நம்ம அரைச்சி வச்ச கம்பு பொடியை வெண்ணில கலந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க, கட்டி போட்டுரும். கம்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் மீடியமாக வச்சு. அடுப்பை கை எடுக்கக்கூடாது, கை எடுக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகிட்டே இருப்பாரு, நல்லா கெட்டியாகிட்டே இருக்கு. கையை நம்ம எடுக்கக்கூடாது, எடுக்காம கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகட்டும். கம்பு சாதம் கெட்டியாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இனி ஒரு 1/4 டம்ளர் கொதிக்கிற வெண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வைக்கணும். 2 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க, நல்ல சாதம் நல்ல கம்ம கம்மன் வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கெட்டி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு பார்க்கலாம். கம்பு சாதம் ஆறினோடனே பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. இது நம்ம தட்டில் எடுக்க வேண்டியதுதான். கம்பு சாதம் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயில் காலத்துக்கு கம்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து நிறைய இருக்கு, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் வந்து இன்னைக்கு குருமாவோட செய்யறேன். நீங்க வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதோடனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா புஷ்பா குக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.